வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கவருக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னு கழட்டி பார்ப்போம் பாருங்கள் பிளக்கை கழட்டி எடுத்தாச்சு நம்ம அந்த ப்ளக் ஓல்டரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கரண்ட் வருதான்னு பார்ப்போம் அந்த ப்ளக்கு ஒயரில் வந்து ஸ்பார்க் வருதான்னு பார்ப்போம் ஓகே கிக்கர் அடித்தோம் ஸ்பார்க் வரல அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாவி லைனை வந்து ரிமூவ் பண்ணி விட்றணும் சாவி லைனில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கரண்ட் வராது இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு சைடு ஒரு சீட்டையும் கழட்டிட்டு டேங்கை கழட்டுவோம் சிடிஐ யூனிட்லேருந்து கரண்ட் வந்து கரெக்டாக வெளியில் வருதா அவுட் புட் அவுட்புட்டில் வருதான்னு பார்ப்போம் ஓகே இதான் CDI யூனிட்டு இப்போ வந்து இன்ஜின்லேருந்து இருந்து யூனிட்டுக்கு முதல்ல கரண்ட் வருதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சிடிஐ யூனிட்லேருந்து பவர் கையிலுக்கு கரண்ட் போகுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட் வந்து கரண்ட் உற்பத்தி ஆகிற இடத்துலையே நம்ம வந்து கரண்ட் வருதா கரண்ட் ஆனது உற்பத்தி ஆகுதா அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம பார்த்துக்கறணும் அதுக்காக இப்போ நம்ம என்ன லைனை வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெட்டு ஃப்யூர் ரெட்டும் ப்ளாக்கில் எல்லோ பிளாக்கில் எல்லோ வந்து எர்த்து ஃப்யூர் ரெட்டு வந்து மெயின் இது வந்து வண்டி காயில் பிளேட்டில் இன்ஜின்குள்ளேருந்து வர்ற மெயின் மெயினும் எர்த்தும் அதை செக் பண்ணுறது எப்படின்னா நம்ம கண் மீட்ரு எடுத்துகிட்டு கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு எவ்வளோ இது ஓம்ஸ் வருதுங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம் பாருங்கள் கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கோம் சைடில் வந்து காயில் பிளேட் வயரை இருக்கேன் அதை இப்போ மாட்டிக்கலாம் மாட்டின ஒன்று பாருங்கள் அதில் வந்து லீடிங் வந்து பதினஞ்சு காமிக்கிது இது வந்து பதினஞ்சு தான் இருக்கும் கரெக்டு அடுத்து என்ன லைன் செக் பண்ண போகிறோன்னா பிக்கப் காயில் லைனு பிக்கப் காயிலில் வந்து எவ்வளோ அதாவது ஓம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ அதே மாதிரி தான் இதையும் கண்டியூனிட்டி மோட்டில் வச்சுட்டு எர்த்துக்கு எர்த்து மைன் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா இரநூத்தி பதினேழு வருது இரநூறுலேருந்து இரநூத்தி நாற்பது வரைக்கும் இருக்கலாம் அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது அப்போ வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது சிடிஐ யூனிட்டில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு சிடிஐ யூனிட்டு நம்ம வந்து இது பல்சருக்கு உள்ள சிடிஐ யூனிட்டு ஓல்டு மாடல் பல்சரு இதை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பார்க் நல்லாவே வருது பிளக்கை மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த எடுத்து இப்போ பழைய காயில் கழட்டிட்டு போய் அதே பாட் நம்பருக்கு ஒராக் கமலில் வந்து நம்ம ஒரு காயில் வாங்கியாச்சு இதே இப்போது வந்து மாட்டி வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம் இது வாங்கும்போது வந்து சேம் பார்ட் நம்பர்லேயே கரெக்டாக பார்த்து கரெக்டாகவே வாங்கியாச்சு இது ரொம்ப முக்கியம் பஜாஜில் பார்த்திங்கன்னா எல்லா காயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகே ஒயர் ஜாக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்